வெல்கம் டு சுந்தரிஸ் கிச்சன். இன்றைக்கி நம்ம வந்து சூப்பரான ஒரு டிஷ் பார்க்க போகிறோம். நம்ம வஞ்சிர மீன் ஃப்ரை பண்ண போகிறோம். இன்றைக்கி என்ன தான் நம்ம இது சிக்கன் மட்டன்லாம் சாப்பிட்டாலும் ஃபிஷ்ல நிறைய விட்டமின்ஸ் அண்டு ஒமேகா கண்டென்ட்லாம் நிறைய இருக்குது. அதனால் அடிக்கடி ஃபிஷ் கொஞ்சம் சாப்பிட்றத ஹேபிட் பண்ணுங்கள் குழந்தைங்களுக்கு. இப்போ வந்து நான் வந்து அரைக்கிறது என்னன்றது ஃப்ரைக்கு இப்போ காமிச்சிடுறேன். எதுவும் இப்போ கலர் பவுடர் எதுவும் ஆரஞ்சு கலர் பவுடர் அதெல்லாம் ஆட் பண்ணுவாங்க ஹோட்டல்ஸில், நான் அது எதுவும் யூஸ் பண்ணல. அதுக்கு பதில் நான் காஷ்மீரி செல்லி அது ஒரு அஞ்சு எடுத்திருக்கேன். அது கூட வந்து ஒரு அரை ஸ்பூன் சோம்பு, ஒரு பத்து பல்லு பூண்டு, ஒரு சின்ன துண்டு இஞ்சி, ஒரே ஒரு நாட்டு தக்காளி. இப்போ நான் இதை போய் அரைச்சிட்டு வந்துடுறேன். இப்போ அரைச்சிட்டு வந்துட்டேன் நான். இதோட ஒரு அரை மூடி லெமன் ஸ்க்வீஸ் பண்ணிக்கலாம். இது இந்த டிஷ்ஷுக்கு தேவையான அளவு உப்பு, ஒரு முக்கால் ஸ்பூன் பிங்க் சால்ட்டு, அரை ஸ்பூன் மஞ்சத்தூள், தனியாவும் மிளகாவும் கலந்தது ரெண்டு ஸ்பூன் எடுத்து வச்சுருக்கேன், மிளகுத்தூள் ஒரு அரை ஸ்பூன், நம்ம ஃபிஷ் ஃப்ரை மசாலா சக்தியில் இல்லை ஆச்சியில் எதில் கிடைச்சாலும் வாங்கிக்கோங்க, அது கொஞ்சம் கலர் நல்லாயிருக்கும், அதுக்காக அதை ஆட் பண்ணுறேன். ஒரு ஒரு ஸ்பூன் போல் ஆட் பண்ணிக்கோங்க. கிறிஸ்பினஸ் கொடுக்கறதுக்காக ஒரு ஒரு ஸ்பூன் அரிசி மாவு. மசாலாலாம் மீன்லேருந்து உதிராமல் வரணும்னா கொஞ்சமாக எண்ணெய் போட்டுக்கோங்க. எண்ணெய் போட்டுட்டு அதில் கலந்திங்கனாக்கா கொஞ்சம் நல்ல மிக்சிங் நல்லாயிருக்கும். இப்போ இதை நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இதை பாருங்கள், நான் தண்ணியே தெளிக்கலை, எதுவும் பண்ணல. அந்த ஆயில் அண்டு தக்காளி ஜூஸு லெமன் ஜூஸ் அதுலேயே நமக்கு இந்த பேஸ்ட்டு நல்லா ரெடி ஆயிடுச்சு. நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. உப்பு காரம் எல்லாம் ஒன்று சேர்ற மாதிரி நல்லா எல்லா பக்கமும் படுற மாதிரி மசாலாவை தடவி விட்டுடலாம். இந்த மாதிரி டபுள் சைடும் நல்லா மேரினேட் பண்ணி வச்சிடலாம். நான் இன்றைக்கி வந்து தோசை தவா, நல்ல இரும்பு தோசை தவாவில் போட்டு ஃப்ரை பண்ணி காமிக்கிறேன் நான் உங்களுக்கு ஃபிஷ் ஃப்ரையை. நம்மளோட தோசை தவா நல்லா காஞ்சிருச்சு. அதில் வந்து நான் வந்து எண்ணெய் ஊற்றிக்கிறேன், ரிஃபைண்ட் ஆயில். கொஞ்சம் எண்ணெய் லைட்டாக சூடாகணும். சூடானோன்னே நம்ம ஃபிஷ்ஷை போட்டுடலாம். சிம்லையே வச்சுக்கணும். சிம்ல வச்சா தான் அடி பிடிக்காம நல்லா வரும், இல்லைன்னா காஞ்சி போயிடும். நல்லா லைட் ஒரு ரெட்டிஷாக நல்லா வர மாதிரி இருக்கணும்னாக்கா நம்ம சிம்லையே வச்சு பொறுமையாக ஃப்ரை பண்ணி எடுத்தால் தான் நல்லாயிருக்கும். எண்ணெய் இந்த அளவுக்கு இருந்தால் தான் அது நல்ல சீக்கிரமாக நல்லா ஃப்ரை ஆகும். நம்மளோட சூப்பரான வஞ்சிரம் ஃப்ரை ரெடி ஆகிடுச்சு. இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களோட ஃபீட்பேக் அண்ட் கமெண்ட்ஸ் கொடுங்க. என்னோடய சேனலை லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.